மார்பக் அல்லது இரத்தப்போக்கு வைரஸ் என்று அழைக்கப்படும் வைரஸால் 15 பேர் பலியாகியுள்ளனர். அது மட்டுமல்லாமல் நூற்றுக்கணக்கான பேருக்கு இந்த தொற்று நோய் பரவியுள்ளதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக இங்கிலாந்து மற்றும் ஆப்பிரிக்காவிற்கு செல்லும் பயணிகளுக்கு கொடிய மார்பர்க் நோய் பற்றி எச்சரிக்கை வழங்கப்பட்டு வருகிறது. உலகின் 17 நாடுகளில் மார்பர்க், எம்பாக்ஸ், ஒராபவுச் போன்ற வைரசுகள் பரவி வருவதால் பயணிகள் கூடுதல் கவனத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்த வைரசால் பாதிக்கப்படுபவர்கள் அதிக காய்ச்சல், கடுமையான தலைவலி, தசைவலி, வாந்தி மற்றும் வயிற்று போக்கு, தொண்டை புண், சொறி சிரங்கு மற்றும் உறுப்பு செயலிழப்பு ஆகியவற்றால் பாதிக்கப்படுகின்றனர். மேலும் எடை இழப்பு மற்றும் மூக்கு, வாய், கண்கள் போன்ற இடங்களில் இரத்தப்போக்கு ஆகியவை ஏற்படும். பாதிக்கப்படுபவர்களில் 50% பேர் இந்த கொடிய வைரசால் இறக்க நேரிடும் என்பதால் இது கொடூரமான வைரசுகளில் ஒன்றாக உள்ளது. மார்பக் அல்லது இரத்தப்போக்கு கண் வைரஸ் எபோலா குடும்பத்தை சேர்ந்தது என மருத்துவர்கள் கூறுகின்றனர். இந்த வைரஸ் இரத்த கசிவு, காய்ச்சலை ஏற்படுத்தும். இதனால் இரத்த நாளங்களில் சேதம் ஏற்பட்டு இரத்த போக்கு ஏற்பட வழிவகுக்கிறது. இந்த வைரஸ் பழம் உண்ணும் வவ்வால்களிடமிருந்து பரவக்கூடியது என்றும், இது இரத்தம், உமிழ்நீர் அல்லது சிறுநீர் போன்ற உடல் திரவங்களுடன் நேரடி தொடர்பு கொள்வதால் மனிதர்களுக்கு பரவுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ கண்காணிப்பை பொறுத்தே உடல் நலத்தின் முன்னேற்றம் தீர்மானிக்கப்படுமே தவிர இதற்கான தடுப்பு சிகிச்சை என எதுவும் இல்லை என கூறப்படுகிறது. அறிகுறிகளுக்கான மருத்துவ சிகிச்சையே நிலைமையை நிர்வகிக்க உதவும் என்றும், இதற்கான தடுப்பூசி ஆய்வுகள் ஆரம்ப கட்டத்தில் இருப்பதால் தற்போது நோய் எதிர்ப்பு சிகிச்சைகள் மற்றும் அறிகுறிகளுக்கான சிகிச்சைகள் போன்றவையே உதவி கொண்டுள்ளன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் உலக சுகாதார அமைப்பு சுகாதார நடவடிக்கைகள் மற்றும் தனிமைப்படுத்துதலை அறிவுறுத்தியிருக்கிறது. இவ்வளவு கடுமையான பாதிப்புகளை கொடுக்கும் இந்த வைரஸ் மேலும் சில உலக நாடுகளுக்கு பரவாமல் இருக்க வேண்டும் என்றால் பாதிக்கப்பட்டவர்கள் தனிமையில் இருக்க வேண்டியது அவசியம் என்று உலக சுகாதார அமைப்பு எச்சரித்துள்ளது.